தென்காசியில, திருநெல்வேலியில, மதுரையில அப்படின்னு எடப்பாடியாருக்கு எதிரான போஸ்டர்ஸ் ஓட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபியோட நேரடியான மோதல், ஜெயலலிதாவுடைய கால் தூசி கூட ஆகாத அண்ணாமலை கும்பல், அவங்க அவங்க பக்கத்துல கூட நிக்க தகுதியற்ற அண்ணாமலை கும்பல், ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு நான் தான் ஆளினால் அழகுராஜா என்று சொல்லக்கூடிய எடப்பாடியார் மோதல் அப்படி இருக்கலாமா? தமிழ்நாட்டில் அதிமுகவை தான் கபாலிகாரம் செஞ்சு அதிமுக தொண்டர்களை திருடி தான் பக்கம் இழுத்துக்கிட்டு அடிமட்ட தொண்டர்களை இவன் வேலை வாங்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த அடிப்படை அறிவு இருந்துச்சுன்னா பிஜேபிய ஓட ஓட விட்டு விரட்டி தூக்கி அடிச்சுட்டு கட்சியை காப்பாத்திருப்பாரு. அண்ணாமலை எல்லாம் கால விழுந்துச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் கட்சி நடத்தினா என்ன, நடத்தாம நாசமா போனா என்ன? வணக்கம் தோழர்கள், முதல்ல இந்த வீடியோ பாருங்க. பாத்தீங்களா, ஒரு ஆளை துரத்தி துரத்தி ஒரு கும்பல் அடிக்குது, அதுவும் ஏர்போர்ட்டுக்குள்ள துரத்தி துரத்தி ஒரு கும்பல் அடிக்குது. அவ்வளவு கொலவரியே ஏன் ஏர்போர்ட்டுக்குள்ள அடிக்கணும்? காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடியாருக்கு போற இடமெல்லாம் ஏதாவது இடைஞ்சல் வந்துருது, போற இடங்கள்லாம் அவமானப்படுற மாதிரி ஆயிருக்கு. எடப்பாடிய சுத்து போட்டு அடிக்கிறானுங்கன்னா பாத்துக்கோங்க, அதுவும் இன்னைக்கு அதிமுகவுல இருக்கிறவர்களே எடப்பாடிக்கு எதிராக கடும் கோபத்துல இருக்கிறாங்க. தென்காசியில, திருநெல்வேலியில, மதுரையில அப்படின்னு எடப்பாடியாருக்கு எதிரான போஸ்டர்ஸ் ஓட்டுறாங்க. கடுமையா போஸ்டர் ஒட்டி, அப்பா எங்களை விட்டு, எங்க கட்சியை விட்டு, எங்களை வாழ விடு, தொடர்ந்து தோத்து போயிட்டு இருக்கிறோம், இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நீங்க கட்சியை விட்டு வெளியேறுங்க என்று எடப்பாடி கட்சியை விட்டு வெளியேறதுக்கு அவங்களுடைய கட்சி ஆட்களே, அதிமுக ஆட்களே போஸ்ட் அடிச்சு அந்தந்த பகுதியில் இருக்கிற தலைவர்கள் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கடுமையான நெருக்கடியை எடப்பாடி சந்திச்சு வர்றாரு. இன்னொரு பக்கம் பிஜேபியோட நேரடியான மோதல், பிஜேபி கும்பல் டெய்லி ஒரு ஒரு சரடை விட்டுக்கிட்டு தான் இருக்கு, டெய்லி அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி சூழலை உருவாக்குது. போற போக்குல ரொம்ப கேவலமா ஜெயலலிதா அவர்களை அண்ணாமலை பேசியிருக்கார். இல்ல என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னா, ஜெயலலிதாவுடைய கால் தூசி கூட ஆகாத அண்ணாமலை கும்பல், அவங்க பக்கத்துல கூட நிக்க தகுதியற்ற அண்ணாமலை கும்பல், நமக்கு ஆயிரம் முரண்பாடு ஜெயலலிதா அவங்களோட இருக்கலாம், நாம அவருக்கு நெத்திக்கு நேரம் எதிர்த்து நின்ன ஆட்கள், செத்த பிறகு இப்போ முதுகு பின்னாடி நின்று பேசுற ஆட்கள் இல்ல, அவங்க உயிரோட இருக்கும் போதே கடந்த 10 ஆண்டுகளா அவங்களுக்கு எதிரா ஊடகங்களை பேசிட்டு இருக்கிறாள் நானு. அதே சமயத்துல அவங்க மரணத்தினுடைய தருவாயில கூட ஒன்றிய அரசை எதிர்த்து நின்றதையும் பாராட்டி பேசியிருக்கிறோம். நாம விமர்சனமா வைக்கிறோம், தனிப்பட்ட யாருடைய வாழ்க்கையும் குறித்து நம்ம பேசல, அரசியல்ல விமர்சனமா நம்ம பேசுறோம். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு எந்த தகுதியும் மற்றவர் தான் இந்த அண்ணாமலை, அது ஒரு சில்லற குரூப் தான் அந்த அண்ணாமலை குரூப், இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு வாழாட்டிக்கிட்டு காலை உடக்கும் சுருட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம எடப்பாடியாரு. அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாது நமக்கே, ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு நான் தான் ஆளினால் அழகுராஜா என்று சொல்லக்கூடிய எடப்பாடியார் மோதல் அப்படி இருக்கலாமா? கம்பீரமா எந்திரிச்சு நிக்க வேணாமா? மனசுல இருந்தா மட்டும் பத்தாது, ஆசை இருந்தா மட்டும் பத்தாது, அந்த ஆசையை நினைவாக்கணும்னா களத்துல நின்று அடிச்சு பேசுறவரா இருக்கணும். ஆனா அங்க இல்ல, அது வந்து நமத்து போன பட்டாசா கிடக்குறாரு அண்ணா, நம்ம ஐயா எடப்பாடியார். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடியாருடைய சூழல். இந்த சூழ்நிலையில அவரு மதுரை பக்கம் பொதுக்கூடத்துக்கு போயிருக்கிறாரு. மதுரை ஏர்போர்ட்ல வச்சு ஒரு தம்பி அவரோட டிராவல் பண்ணிருக்கிறாரு. அப்ப ஏர்போர்ட்ல வந்து ஃப்ளைட்டு கூட்டிகிட்டு போறதுக்கு ஒரு பஸ்ல கூட்டிகிட்டு போவாங்க, ஏன் உங்களுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஃப்ளைட் ஏறுறதுக்கு ஒரு பஸ்ல கூட்டிட்டு போய் ஃப்ளைட் பக்கத்துல இறக்கிடுவாங்க, நம்ம படியில உள்ள போற மாதிரி இருக்கும், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான், உள்ள கூடியே போற மாதிரி எல்லாம் சில ஏற்பாடுகள் இருக்கும், உங்களுக்கு அது தெரியும். அப்படி அந்த பஸ்ல போகும்போது எடப்பாடியாரும் இந்த பையனும் ஒரே பஸ்ல போற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ ஒரே பஸ்ல போற மாதிரி ஆயிப்போச்சுன்னு உடனே போன இந்த பையன் தான் எதிர்ப்பை தெரிவிக்கிறார். மேபி அவர் அதிமுக கூட இருக்கலாம், இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குறாங்க, அவங்க சின்னமா சசிகலா அவர்களை ஆதரிக்கிற ஒருத்தரா கூட இருக்கலாம்.
பொதுவாளாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க போய் நின்றுட்டு எடப்பாடியார் பார்த்தோன்னே அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, துரோகத்தின் அடையாளம் எடப்பாடி, யாரா துரோகத்தின் அடையாளம் எடப்பாடி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வர எடுத்துட்டார். வீடியோ வர எடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணவரு தென்னாட்டு மக்களுக்கு, அண்டர்லைன், தென்னாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணவரு. எப்படியா தென்னாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணாரு? இங்க எடப்பாடியார் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தாரு. என்ன வேலை? 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தாரு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தோர்களாம் கோபம், போற போக்குல 10.5% தூக்கி கொடுக்குற. இங்க மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல கூட ஏன் பிள்ளை சேர முடியாம அங்கிருந்து ரெண்டு பேர் வந்து சேர்ந்து படிக்கிறாங்க, எங்களுடைய இடத்தையும் அவங்க புடுங்கிட்டாங்க அப்படின்ற பார்வையில அந்த மக்கள் கோபமா இருந்தாங்க. இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் அதிமுக வாஸ் அவுட் ஆச்சு தென் மாவட்டங்கள். தென் மாவட்டங்கள்ல படுதோல்வியை சந்தித்தது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 10.5% இட ஒதுக்கீடு. இதத்தான் அந்த பையன் அங்க நின்று பேசுறாரு. வீடியோவில் எடப்பாடியார் எடுத்துக்கிட்டே, துரோகி எடப்பாடியாரு, துரோகத்தின் அடையாளம் எடப்பாடியாரு, சின்னமாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, தென்னாட்டு மக்களுக்கு 10.5% மூலமா துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்ல உள்ளயும் போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேசுறத பாருங்களேன். எதிர்கட்சி தலைவர் துரோகத்தின் அடையாளம் எடப்பாடியார் அவருடைய நான் பயணிச்சுட்டு இருக்கேன். எடப்பாடியார் துரோகத்தின் அடையாளம் சின்னம்மாவின் துரோகத்தை பண்ணவர், 10.5% தென்னாட்டு மக்களுக்கு எதிராக கொடுத்தவர். பாத்தீங்களா, தைரியமா துணிச்சலா இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவார்கள் சொல்லிட்டு இங்க முன்னாள் அமைச்சர்களாக இருந்த அத்தனை பேரும் காலில் விழுந்து கிடக்கும் போது, அடிமை சாசனம் எழுதி கொடுத்த போது, இந்த கட்சியை காப்பாத்தணும்னு நினைக்கிற ஒரு தொண்டனா அந்த பையன் அங்க நின்று பேசுறாரு. தைரியமா பேசுறாரு. 4 பேர் சேர்ந்தாங்கன்னா அடிச்சு துவச்சிருவாங்கன்ற பயமே இல்லாம பேசுறாரு. அதுக்குள்ளே இங்க இருக்கிற அதிமுக ஆட்கள்லாம் ஓடி போய் அவர் அடி அடின்னு அடிச்சு அவரை ஏரியா விட்டே துரத்தி அடிச்சு பெரிய ரகலை பண்ணி காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் எடப்பாடியார் மீது தமிழ்நாடு அரசு இப்படி பொது இடத்துல ஒருத்தரை அடிச்சு ஒரு கிட்டத்தட்ட அவரை வந்து குற்றுயிரும் கொலையுமா போற அளவுக்கு அடிச்சு போட்டதுனால அவர் மேல இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை ஒரு கேஸை பதிவு பண்ணியிருக்காங்க. உடனே போய் திருநெல்வேலியில போய் கேஸ் அப்படி இப்படின்லாம் அடிச்சு விட்டுட்டு இருந்தாரு நம்ம அண்ணாத்த எடப்பாடியார். நமக்கு என்ன அப்படின்னா, எடப்பாடியார் மேல தனிப்பட்ட கோபம் கிடையாது, ஆனா அரசியலுக்காக எதையும் அடகு வைப்பேன் அப்படின்ற அடிமைத்தனம் இருக்குல்ல, அது நம்ம கேள்வி கேட்கணும். அந்த கட்சி நல்லா இருக்கு நாசமா போகுதுன்னு வேடிக்கை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுல அந்த கட்சியை வச்சுக்குதான் பிஜேபி காரை உள்ள வந்துட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல அதிமுகவை தான் கபாலிகாரம் செஞ்சு அதிமுக தொண்டர்களை திருடி தான் பக்கம் இழுத்துக்கிட்டு அடிமட்ட தொண்டர்களை இவன் வேலை வாங்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த அடிப்படை அறிவு இருந்துச்சுன்னா பிஜேபிய ஓட ஓட விட்டு விரட்டி தூக்கி அடிச்சுட்டு கட்சியை காப்பாத்திருப்பாரு. இவர் கட்சியை காப்பாத்தணுன்ற நோக்கம்லாம் கிடையாது. சமகாலத்துல தாம் பெருமை பேசப்படணும், நாம் பெரிய ஆளா காட்டப்படணும், அதிமுக வரலாற்றுல என் பேரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படணும். பொன்னெழுத்துக்கால் சும்மா எல்லாம் பொறிக்க மாட்டாங்க. திமுகவில 25 வருஷம் இருந்துட்டு அந்த கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்ட போது இங்க எம்ஜிஆர் வெளியே வந்து தன் தொண்டனுடைய கட்சியா பேரா இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அந்த கட்சி பேர் அப்படி வாங்கி அதவே தன் கட்சியினுடைய பேரா மாத்தி தில்லா வந்து ரோட்ல நின்னாரு. மக்களை சந்திச்சாரு, ஓட்டு கேட்டாரு, தனக்கான வாய்ப்பை கேட்டாரு. அதுக்கு பிறகு பல அரசியல் மாற்றங்களால அவள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாச்சு. அப்படியே வாங்க, அவருடைய மரணத்திற்கு பிறகு கட்சி ரெண்டா உடையுது, ஜானகியனி ஜெயலலிதா அணின்னு. ஒரு கட்டத்துல ஜானகியால தாக்கு பிடிக்க முடியல அரசியலா. ஆனா அரசியல எந்த ஈடுபாடும் இல்லாம ஒரு காலகட்டத்துல தள்ளப்பட்ட ஜெயலலிதா துணிச்சலா நின்று அந்த கட்சியை வழிநடத்துறது மட்டும் இல்ல, வலுவான கட்சியா கடைசி வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தார். இந்த அடிமை கும்பல் என்ன பண்ணுதுன்னா, உழைச்சு உழைச்சு ஒரு கட்சியை ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த அடிமை கும்பல் போராவரவனுக்கெல்லாம் காலில் விழுந்து கிடக்கு. அண்ணாமலைக்கெல்லாம் காலில் விழுந்துச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் கட்சி நடத்தினா என்ன, நடத்தாம நாசமா போனான்னா? நம்ம கோபம் வருதா இல்லையா? அண்ணாமலைலாம் ஒரு பீஸே கிடையாது, அதை மனுஷ நம்ம சேர்க்க மாட்டோம். அதுக்கு போய் காலில் விழுந்து கிடந்திருக்க நம்ம கோபம் வரும்ல, அதை அந்த
இயல்பாவே அதிமுக கண்ணு கோவம் வரும்ல, அதைத்தான் அவர் கேட்கிறார். நீ ஒரு துரோகி, துரோகத்தின் அடையாளம் எடப்பாடின்ற. உடனே போய் அடிச்சு போட்டுட்டு தென் மாவட்டங்கள்ல போய் தீர்மானம்லாம் ஏற்றுனா எல்லாம் மாறி போயிருமா? இது என்ன ஈனத்தனமா இருக்கு? இதெல்லாம் சரி பண்ண வேணும் மிஸ்டர் எடப்பாடி. அது மட்டும் இல்லாம இந்த அடியை வாங்கிட்டு போன எடப்பாடி, ஒரு தொண்டைகிட்ட மிதி வாங்கிட்டு போன எடப்பாடி, மேடையில சும்மா இல்லாம யார தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை அவங்க அம்மாவை கேவலமா பேசியிருக்கிறார். அதுல என்ன சொல்ல வர்றாரு? ஆமா, எது எடுத்தாலும் தூக்கி தூக்கி காட்டுறாரு, சைக்கிள்லயே போறாரு. ஒரு முதலமைச்சர்னா எப்ப பார்த்தாலும் வெறப்பா தெரியக்கூடாது. அவர் உடலுக்கு ஆரோக்கியமா அவர் வச்சுக்கிறாருனா அதுவே மக்களுக்கு முன்னுதாரணம் தான். ஒரு முதலமைச்சர் இவ்வளவு வேலைகளுக்கு இடையில உடம்ப பேண முடியும்னா நாம ஏண்டா இருக்க கூடாதுன்னு மக்கள் நினைக்கணும். உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறாரு, போயிட்டு கொள்ளு கொள்ளு நிரும்பி நிக்காம, சரிங்களா? ரைட்டு, அது இவருக்கு உறுத்துது. அதையப்பா பத்திரிகையில போடுறீங்க, அதையப்பா டிவியில போடுறீங்கன்னு வைத்திருச்சப்படுறாரு. அதோட மட்டும் விட்டா பரவாயில்லைங்க. அடுத்து என்ன சொல்றாரு? பேசாம இந்தியாவுக்கு பழு தூக்குற போட்டிக்கு ஐயாவை அனுப்பி விட்டா போய் பரிசை வாங்கி வந்துருவாரு. நான் நக்கல் நையாண்டியா? ஆ, நான் நக்கல் நையாண்டியா? அவர் டம்பிள் சர்ச் இப்படி எக்ஸசைஸ் பண்ணனா பழு தூக்குறதுக்கு இதுக்கு வித்தியாசமே தெரியாம நீங்களா என்னையா தலைவராடிங்க? டம்பிள்ஸ் தூக்கு, கையில வந்து டம்பிள்ஸை தூக்கி கையோடைய சதையையும் கையையும் வலுப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸை பிடிச்சிக்கிட்டு பழு தூக்குறதுக்கு, பழு தூக்குறது 60 கிலோ 100 கிலோ 140 கிலோ வரையும் தூக்கிட்டு கிடக்குது நம்ம ஆளுங்க. இந்தியாவுக்கு முத முதல்ல ஒலிம்பிக்ல பரிசு வாங்கி கொடுத்த, வெங்கல பரிசு வாங்கி கொடுத்த மல்லேஸ்வரியாக்கெல்லாம் அசால்ட்டா 140 கிலோ தூக்குனாங்க. அது வேற, இது வேறன்னு கூட தெரியல பாருங்க. அப்ப இதுங்களை வச்சுதான் நம்ம உப்பு கொட்ட வேண்டியிருக்கு. இதாவது பரவாயில்லைங்க, சரி, எக்ஸசைஸ் பண்றது உங்களுக்கு எரிச்சலத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் உடம்பு பத்தி கவலையே படுறது இல்ல, உருண்டு திரண்டல திரிஞ்சிட்டு இருக்கோம். இதை நான் சொல்லக்கூடாதே, ஆனா முதலமைச்சர் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப பேண்டுறாருன்னா அதை போய் அரசியல பேசும்போது அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். உடம்பு பத்தி எந்த அக்கறையும் இல்லாம நம்ம வாடி திரியறவங்களுக்கு பேசத்தான் செய்யுங்க. சரி, ஓகே, அதை கூட பேசி தொலைங்க. அடுத்து என்ன சொல்ல வர்றாரு? எது எடுத்தாலும் நான் கலைஞர் மகன், நான் கலைஞர் மகன், நான் கலைஞர் மகனே சொல்றாரு. பா, ஒத்துக்கிறோம்ப்பா, நீ ஏன்ப்பா சந்தேகப்பட்டு இருக்க? இதெல்லாம் தேவையா? அவர் கலைஞர் மகன் சொன்னா அவங்க அப்பா அரசியலா வந்து ஜெயிச்சவரு, களத்துல நின்னவரு, சமூக நீதி திட்டங்களை நிறைய தீட்டினவரு, தமிழ்நாட்டை முன்னோடி ஆக்குறதுக்கான திட்டமிடலை அரசியல் தளத்துல சட்டமாக்கினவரு, கடைசி வரையும் கடவுள் மறுப்பாளராக இருந்து தன்னுடைய கொள்கைக்கு கரெக்டா இருந்தவரு. அவரை பத்தி சொல்றதுக்கு லட்சம் இருக்கு. நான் கலைஞர் கட்சிக்காரன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பெரும் கோடி கூட்டம் இருக்கு. இதுல பெத்த அப்பாவை பத்தி பெருமையா பேசுறாரு. நான் கலைஞருடைய பிள்ளை, அதனால நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் பொலிட்டிக்கலா நிற்பேன், சமூக நீதியா நிற்பேன், கடவுள் வரைக்கும் பேசுவேன். அத அவர் நிக்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். அங்க போய் நின்னுகிட்டு நீ ஏன்பா சந்தேகத்தை கலப்புற? அப்பாவுடைய பெருமையை பேசுனா அது சந்தேகத்தை கலப்புறதா? நீங்க கூட தான் சொன்னீங்க, நான் ஒரு விவசாயி மையன், நான் ஒரு விவசாயி மையன், நான் ஒரு விவசாயி மையன், நான் ஒரு ஏழை விவசாயிகள்லாம் சொல்லி தெரிஞ்சுங்க. அதை யாராவது அசிங்கம் பேசினாங்களா? இப்போ மூளையில் என்ன இருக்கோ அதான வார்த்தையாக வரும். இது எவ்வளவு கேவலமானது. அதே போல் நீ சந்தேகப்படுறன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? கலைஞர் தான் உங்கள் அப்பான்னு சொன்னால் அதை சந்தேகப்படுறியான்னு கேட்டால் அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறதானே அர்த்தம். அர்த்தம் தானுங்க. எலெக்ஷன் அப்போ ஆராஜா அவர்கள் கள்ள உறவுக்கு பிறந்த குழந்தை, குரமாஸ்தில் பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னதை நம்ம எழுத்து கேள்வி கேட்டோம். அவர் சொன்ன வர்சனோ அவர் சொன்ன அரசியலோ வேறன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடாது என்பதில் நம்ம கவனமாக இருந்தோம், அதை நம்ம எச்சரித்தோம், அதை செஞ்சிருக்கக்கூடாது என்று நம்ம கண்டித்தோம். நம்ம அதிலெல்லாம் தெளிவாக இருக்கோம். அதை பிடிச்சி தொங்கி தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தி ஆராஜா திமுக அப்படின்லாம் ஓட்டு பொறுக்க ட்ரை பண்ணிச்சு இந்த கும்பல். அப்போ இதுக்கு என்ன பேர்? ஒரு முதலமைச்சருடைய அப்பா, அதெல்லாம் விடுங்க. அவர் தமிழ்நாட்டினுடைய ஐக்கானு. கலைஞரோட 1000 முரண்பாடு நமக்கு இருக்கலாம், அவரை தவிர்க்கவே முடியாது. தமிழ்நாடு அரசியல் வரலாறு, திராவிட வரலாறு அவர் தவிர்க்கவே முடியாது. சமூக நீதி வரலாற்றில் கலைஞரை தவிர்க்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ஆளை போகிற போக்கில் நுட்டாங்கல திட்டுற மாதிரி, ஏப்பா நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கெல்லாம் மனுஷங்களா, இவங்களாம் தலைவராக இருக்க தகுதி இருக்கான்னு நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. அதோட மட்டும் இல்லைங்க, அவரு எப்போ பார்த்தாலும் கலைஞர் மையன்னு சொல்றீங்க, நாங்கள் நம்புகிறோம், உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு முடிக்கிறார். பாருங்க, நான் கலைஞருடைய மகன், கலைஞர் யார் இல்லைன்னா நீ ஏப்பா சந்தேகத்தை கிளப்புற? நான் எப்போ பார்த்தாலும் கலைஞருடைய மகன் தெரியுமா? யாருக்கு தெரியாது இருக்குது?
திரு கருணாநிதி அவருடைய மகன் தான் திரு ஸ்டாலின், ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்து முடியாது, உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இதெல்லாம் முதல்ல நாகரிகமற்ற பேச்சு. ஒரு தலைவராக இருக்க தகுதியான ஒருத்தர் இப்படி பேச மாட்டார். ஸோ அந்த நாகரிகமற்ற பேச்சை இதோட நிறுத்திக்கணும் எடப்பாடியார். அரசியலாக நின்று பேச வக்கலன்னா தலைவர் பொறுப்பை தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்து இடைக்கால பொதுச் செயலாளர்லாம் தூக்கி ஓரமாக போட்டு ஓரமாக உட்காந்துக்குங்க. மற்றதை மக்கள் பார்த்துக்குவாங்க, உள்ள உங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் பார்த்துக்குவாங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலை கும்மி துவைச்சு காயப்பட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு வாரமாக. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி எல்லாரும் வாய மூடிட்டு இரு அப்படின்னு அடிமையாக இருக்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அப்படி பேச்சில் பேசுனவங்க வெளியே வந்து நாங்கள் பிஜேபியோட இன்னமும் வந்து கூட்டணியில் தான் இருக்கோன்னு பேச வைக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய அவமானகரமான வேலை. அதாவது பரவாயில்லைங்க, இன்னொரு வேலையும் நீங்கள் பார்த்தீங்க. நேற்று நேரம் சிலிண்டர் விலை ஏறி இருக்கு, எங்கே வாய் திறந்து அதை பேசுங்க பார்க்கலாம். மக்களுக்கான பிரச்சனையை முத பேசுங்க, அதை விட்டுவிட்டு எக்ஸசைஸ் செய்கிறது, கருணாநிதி உங்கள் அப்பான்றதுல ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு இழிவுபடுத்துறது, இதெல்லாம் அசிங்கம் இல்லையா? இதெல்லாம் தலைவர்கள் செய்யலாமா? அப்போ அரசியலை தவிர அப்படியும் பேசுவோம் அப்படின்னா போகிற வரைக்கும் மிதிவாங்கத்தான் செய்யணும் மிஸ்டர் எடப்பாடி, நினப்பில் வச்சுக்கோங்க.